ஏய் என்னடா இது சில்லாகிட்டுமாண்ணா? ஹலோ மை டியர் சிலாகிட்டுமா வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AK-61 ப்ரிப்பரேஷன் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டார். அஜித் சாரை வந்து லைக் ஒரு மாதிரி லைட்ஸில் எடுத்திருக்காங்க. அவர் மூஞ்செல்லாம் தெரியல, பட் அந்த லுக்கு மாதிரி அப்படி தெரியுது. ஓகே, அண்டு H.Vinoth அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க காம்பினேஷனில் வரப்போகிற வலிமை வந்து February 24 ரிலீஸ் ஆக போகுது. பட் அதுக்கு உள்ளேயே அடுத்த படத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் இப்போ அவங்களோட டார்கெட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் வந்து இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து போனி கபூர் அவர் தான் வந்து ப்ரொடியூஸும் வந்து பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து லைக் மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்து இருக்குது. தீபாவளிக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த நிலமையில் ப்ரிப்பரேஷன் மோடில் இருக்குது படம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்த வரையுமே பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் அது ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கைண்ட் ஆஃப் ஹேஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது லைக் இந்த திருடுறது அப்படிலாம் இருக்கும்ல, அது மாதிரி கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதில் அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டர் பண்ணுறாரு லைக் மங்காத்தா அப்படிங்கிற மாதிரி. H.Vinoth-ஓட ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போவுமே, அவரோட படங்கள்ல அது நம்ம நிறையாவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அஜித் சாரை ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் காட்டணும் அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே நேரத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, இது கொஞ்சம் வில்லேஜ் ரிலேட்டட் மூவியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா H.Vinoth இது வரைக்கும் வந்து இந்த போலீஸ் ஸ்டோரிஸ் இது மாதிரிலாம் தான் டச் பண்ணியிருக்காரே தவிர ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அடித்ததே கிடையாது. பட் இது வந்து ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் லுக்கெல்லாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு இது வில்லேஜ் மூவியாக இருக்குமா அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, பட் இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளாக பரவிட்டு இருக்க நியூஸ் வந்து இது வந்து ஒரு ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட மூவி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்தால் தான் தெரியும் இது என்ன ரிலேட்டட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து ஃபார் AK-61 என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சில்லாகிடுமா. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. ஏய் என்னடா இது சில்லாகிடுமாண்ணா?